வருடத்திற்கு 5 நாட்கள் மட்டுமே வனத்துறையால் அனுமதிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நிறைந்த மலைப்பகுதிக்கு தான் நாம போக போறோம். பெருமாள் முடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வில்லிங்கிரிக்கு வடக்கு திசையில் மருதமலைக்கு பின்புறத்தில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 5300 அடி உயரத்தில் இருக்கிற பெருமாள் முடிக்கு தான் நம்ம போக போகிறோம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் டிராவல் விஜய். நான் கர்நாடகாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ், டெம்பிள், ஹில்ஸ் எல்லாமே நான் பதிவிச்சுட்டு வரேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பெருமாள் முடிக்கு நான் எப்படி போனேன்னா, கம்மி பட்ஜெட்டில் தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு, அங்கேருந்து காந்திபுரம் பஸ்ஸு போயிட்டு, காந்திபுரத்துலேருந்து மாங்கரை மாங்கரை செக் போஸ்ட்டில் வந்து பஸ் நிறுத்துவாங்க. அங்கேருந்து ஓன் காடியில் கூட நீங்கள் வரலாம், இல்லையா இங்கே ஜீப் வசதி இருக்குது மேலே ஹில்ஸுக்கு போகிறது. நாங்கள் 25 பேர் நண்பர்களோடு தான் இந்த பெருமாள் முடிக்கு போக போகிறோம். அதனால் வந்து ஒரு வண்டி பிக்கப் வண்டியை வந்து புக் பண்ணி, அதில் வந்து 25 பேரும் நாங்கள் அமௌண்ட் ஷேர் பண்ணி தான் நாங்கள் போக போகிறோம். அப்படி போகிற வழியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே செக் பண்ணுறாங்க. பேக்கில் கேமரா அலோடு இல்லை, லேடிஸ் ஃபஸ்ட்டு அலோடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. இங்கே லேடிஸ் வந்து அலோடு இல்லை இந்த கோயிலுக்கு, லேடிஸ் மேலே மலையில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, பெரிய வண்டியில் காடி எது இருந்தாலும் சாக்லேட் கவர் இருந்து எல்லாமே எடுத்து போட்டணும். 1 ஹவருக்கு மேலே வனத்துறையில் வந்து நம்ம செக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பும் போது, இந்த பாதை கரடுமுரடான ஒரு பாதை, இதில் தான் நம்ம டிரைவ் பண்ணி போனோம். உடம்பெல்லாம் இந்த நம்ம பிக்கப்பில் போகும்போது நம்மளை குளிக்க எடுத்துருச்சு. நம்ம பிக்கப்பில் எல்லாம் கீழே உட்காந்து வீடியோலாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம பின்னாடி வர நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் டேஞ்சரான பாதை. அந்த பார்க்குறங்கள்ல நான் பார்க்குறவங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீப்பில் தான் அப் அண்ட் டவுன் பண்ணலாம், இல்லை ஓன் காடியில் கூட நீங்கள் இந்த பெருமாள் முடிக்கு வரலாம் அடிவாரத்துக்கு. அது மாதிரி நாங்கள் வந்து பிக்கப்பில் வரோம் ஒரு 25 பேர். நம்மளுக்கு பின்னாடி பைக்கில் பாருங்கள், பெரிய பெரிய ட்ராவல் பைக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க இங்கே மக்கள். இங்கே வந்து இந்த வருஷத்துக்கு 5 நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி போகிற மலை வந்து பெருமாள் முடி. லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து வாசிமலை, மதுரையில் இருக்கிற வாசிமலை. அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து மேல்முடி. இந்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு அட்வென்ச்சரான இருக்கும். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மலை மேலே ஏறி தான், அதுக்கப்புறம் ஒரு மலை உச்சி இருக்குது, அது மேலே தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம். ஃபுல்லாக ட்ரெக்கிங்கில் ஏறக்குறைய 3 ஹவர்ஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம வந்த பாதை வந்து இங்கே வந்து ஒரு காடியில் வந்து நிறுத்துகிற வண்டி, அங்கே பக்கத்தில் ஒரு ஆலமரத்துக்கு அடியில், ஆலமரம் இல்லை அரசு மரத்துக்கு அடியில் ஒரு மாரியம்மன் சாமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு. இங்கே நம்ம வீடியோ எடுக்கிறதால நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. போய் உள்ளே போய் கருவறை போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து காளியம்மன். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணுமா, இந்த காளியம்மன். இந்த இந்த மலை ஏறத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த காளியம்மன் சாமியை வந்து நம்ம வணங்கிட்டு தான் அடுத்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த உள்ளூர்வாசிகள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழங்குடியினர், இங்கே பழங்குடியினர்லாம் இருக்காங்க அவங்க கும்பிட்றது தான். அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கள், ராஜ்குமார்னு ஒரு நண்பர், நம்ம அண்ணா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சகோதரர்கள், இவங்கெல்லாம் நம்ம சேர்ந்து தான் இந்த பயணம் பண்ண போகிறோம். அப்படி நம்ம இந்த ட்ரெக்கிங் வந்து இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்ம லாஸ்ட்டாக சொல்ல போகிறோம். இதில் என்னென்ன பாதையில் வந்து என்னென்ன விலங்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் பெருமாள் முடி. பெருமாள் முடியோட என்ட்ரன்ஸே இது தான். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து லேடிஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க என்ட்ரன்ஸில், பட் இங்கே வந்திருக்காங்க என்னன்னு தெரியல. பட் எவ்வளோ டூலர் கார் பார்க்கிங் நிறையா வந்திருக்கு. இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. வாங்க பார்க்கலாம் இந்த மலையை அப்படியே ஸ்டார்டிங்காக ஏறி பார்க்கலாம். பின்னாடி பார்க்குறங்கள்ல அங்கே வரைக்கும் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகணும், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு ஹில்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெருமாள் முடியை பார்க்குறது அவ்வளோ ஈஸியானது இல்லை, இதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் பக்கம் ட்ரெக்கிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு நமக்கு முன்னாடி ஒரு கேங் போயிட்டுருக்காங்க. நாம் ஒரு 20 பேர் கேங்கோடு தான் நம்ம இந்த பயணத்தை வந்து தொடங்குகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு பாறை, இதான் பெருமாள் முடி. நம்ம வந்து மேல்முடி பார்த்துருக்கோம், லாஸ்ட் சனி வந்து வாசிமலை பார்த்துருக்கோம், இப்போ 3வது சனி வந்து பெருமாள் முடி பார்க்குறோம். பெருமாள் முடி ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டு, ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அது விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வருடத்துக்கு 5 நாட்கள் மட்டுமே அலோவ் பண்ணுற இந்த வனத்துறை. இந்த மேலே பெருமாள் முடியை பார்க்கறதுக்கு போகிற வழியில் சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து வன தேவதை தேவர்களுங்க. இப்போ வனத்துக்குள்ளே நம்ம கோயில் போகிறோம்னா, இப்போ வனத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம், போய் சேஃப்டியாக போயிட்டு சாமி கும்பிட்டு சேஃப்டியாக வந்து சேர்றதுக்கு தான் இங்கே முன்னாடி அடிவாரத்தில் வந்து இது நம்ம கும்பிட்டு போகிறதுங்க. ஏன்னா நம்ம மேலே போயிட்டு வரும்போது இடைஞ்சல்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரணும்னா, கொஞ்சம் நாம் சேஃப்டியாக போய் வரணும்னா, நம்ம கொஞ்சம் நம்ம வனத்துக்குள்ளே இருக்க அந்த தேவதைகளை கொஞ்சம் மதிக்கணும். அதுபடியே தான் இங்கே அடிவாரத்தில் இந்த சாமி வச்சுருக்குங்க. அது வந்து அதுவும் கட்டிய மண்ணுங்க, அது வந்து அரச மரத்த மண் சொல்லுவாங்க, அதுவும் அம்மன் தங்க முன்னாடி அதுவும் அந்த பக்கம் தான் அரச மரம் மண் சொல்லுவாங்க.
அந்த கோயில் பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே மேலே இங்கே அடிவாரம் இது அடிவாரத்துலேருந்து ஸ்டார்டிங் மேலே மலை போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே இது பண்ணியிருக்கீங்க. சரி, நமக்கு முன்னாடி ஏறி போயிடறாங்க பார்த்தீங்களா, இந்த பாதை எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. நாம் நடந்து போகிற பாதையை பார்த்தீங்களா, நம்ம இதுவும் கரடுமுடா செங்குத்தாக ஏறிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேயே மூச்சு வாங்குது, ஏழு ஒரு கால் மணி நேரம் கூட ஆகலை, இன்னுமே மூச்சு வாங்குது. நான் பார்க்குறேன், ஜூம் பண்ணி பார்க்குறேங்களேன். அங்கே ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம் இருக்குல்ல, அங்கேருந்து அடிவாரத்துலேருந்து அது பக்கத்துலேயே நிறைய பைக் தெரியுதுங்களா, அந்த பைக்கிலிருந்து நம்ம தான் ட்ரெக்கிங் பண்ணி வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் வந்திருக்கோம். இங்கே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சாமி இருக்குது, மாரியம்மன் சாமி, அப்புறம் இந்த காட்டு காவலர், இது நிறையா சாமி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. எல்லோரும் அங்கே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. அப்படியே நம்ம கிரி மேலே ஏறி போகிறோம். இங்கே பாருங்கள் பாருலாம் எப்படி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரில் ஒரு பிளேஸ், வா சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏறிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கல் கல்லடமுருடா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 1/2 hour நம்ம ஏறி வந்திருப்போம். ஒரு செங்குத்தாவே நம்ம ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கடினமான பாதையில் தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ பாரு, நம்ம ஏறி வந்த பாதை பார்த்தீங்களா, வா இங்கே வாரு, அந்த மலை உச்சியில் தான் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ட்ராவல் விஜய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பெருமாள் முடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெருமாள் சாமி. இந்த ட்ரெக்கிங்கில் எப்போ அலோட் பண்ணுவோன்னா, வருஷத்தில் 5 நாள் தான். எப்போ எப்படின்னா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 5 நாள் தான் இந்த பெருமாள் முடிக்கு அலோட் பண்ணுவாங்க. அதுவும் இங்கே உள்ளே வரும்போது ரொம்ப ரிஸ்ட்ரிக் இருக்குது. பிளாஸ்டிக் அலோடு இல்லை, கேமரா அலோடு இல்லை, பிளாஸ்டிக் பொருள் சம்மந்தப்பட்ட எதுவுமே அலோடு இல்லை. பிஸ்கட் கவர்லேருந்து எல்லாமே வாங்கி வைக்கிறாங்க. ஃபுல் செக்கிங் பண்ணி தான் இந்த பெருமாள் முடிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் லேடிஸும் அலோடு இல்லைன்னாங்க, பட் அதுக்கப்புறம் அலோட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு தெரியல. பட் இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே இருக்குல்ல, அங்கே தான் போய் பார்க்குறோம் பெருமாள் முடி. பெருமாள் சாமியை நம்ம தரிசிக்க நம்ம இந்த புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை வந்திருக்கோம். அந்த மலை உச்சியில் தான் பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் முடி ஒரு பாறையால் உருவான பெருமாள் முடியை பார்க்க தான் நாம் இவ்வளோ தரிசிக்கிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ற இந்த இயற்கை நேச்சரில் பாருங்கள், வேறு லெவலான ஒரு தரமான ஸ்பாட்டு. இந்த லாஸ்ட் மலைக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குங்களா, இதில் பாருங்கள். இது வந்து ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே சமதளமான பகுதி இருக்குது, ஓடுற மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக. ஊட்டி நம்ம ஊட்டிக்கெலாம் போகவே தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டில் அது கோயம்புத்தூரில் இப்படி ஒரு பிளேஸ் ஸ்பாட் இருக்குது. நீ மேல்முடி சாமியை பார்க்கலனா கூட இது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸை பார்க்குறதுக்கு நீங்கள் வரலாம். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ், இது வந்து எப்பயுமே நம்மளுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. இந்த புரட்டாசி மாதம் மட்டும் தான் பர்மிஷன் தருவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கிற அந்த மேக மூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்கிற வார்த்தையே இல்லை, அந்த உயரத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அந்த பெருமாள் முடி மலையே மறைச்சிருக்கு, அவ்வளோ பனிமூட்டம் மேலே பாருங்கள். ஓ செம்ம அழகாக இருக்குங்களே, வியூ பாயிண்ட் தரமான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இது மாதிரி பிளேஸ்க்கெலாம் நீங்கள் வரலனா, இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெருமாள் முடி அந்த ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்குது. இது சனிக்கிழமை மட்டும் தான், இன்னும் 2 சனிக்கிழமை மட்டும் தான் இது ஓப்பனில் இருக்கும், மீதி டைம்லேருந்து ஓப்பனில் இருக்காது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சின்னா இது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸே போய் பாருங்கள். இங்கே பிளாஸ்டிக் எதுவும் அலோடு இல்லை, லேடிஸ்க்கு வந்து அப்பப்போ அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல, இங்கே கேட்டு பார்த்துக்கலாம். அந்த மலை உச்சியில் வந்து பெருமாள் முடியோட சிலை இருக்கல, கல் பாறை, அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மலை உச்சிக்கு நம்ம போக போகிறோம், வாங்க பார்க்கலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த பனிமட்டம் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி வருது பாருங்கள், செம்மையாக இருக்கா. வா அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கு பாருங்கள், அந்த மலையை பாருங்கள். அந்த மலையை அப்படியே மூடப்போகுது, அந்த லாஸ்ட் மலையை மூடிடுச்சு, இப்போ அந்த மலையை மூடப்போகுது. வா இல்லைங்களா, நம்மளுக்கு பின்னாடி நம்ம நடந்த அந்த பாதையை பாருங்கள், அப்படியே மறைஞ்சு போச்சுங்களா, அவ்வளோ மேகமூட்டங்கள். இங்கே நம்மளுக்கு பின்னாடிக்கிறதா அப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக அப்படியே ரொம்ப குளிர்ச்சியாக அப்படி ஜிலி ஜிலி ஜிலு அந்த பனித்துளி பாருங்கள். வாவ் நம்மளுக்கு அந்த பங்கிற மலை எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. நம்ம இன்றைக்கி புரட்டாசி 3வது வாரம், நம்ம பெருமாள் முடி வந்திருக்கோம். நம்ம ட்ரெக்கிங் ஆரம்பித்து புரட்டாசி மாதம் திறக்கிற ஒவ்வொரு மலையாக ஒவ்வொரு வாரம் போயிட்டுருக்கோம்.
வருஷத்துக்கு அஞ்சு நாள் மட்டும் விடுற மலை இது, புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் விடுற மலை. மேல்முடி, பெருமாள் முடி, அப்புறம் நயினாமலை, கொங்குநாட்டு கொங்கு மண்டலத்துக்குள்ளே நயினாமலை, அப்புறம் மேலே மூணார் போல வழியில் சின்னாருக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. இந்த இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு இந்த வாரத்தை இந்த சனிக்கிழமை மட்டும் ஓப்பன் பண்ணுற மலைகள். இது இந்த தொடர்ச்சியில் இது ஒன்று, இதெல்லாமே இந்த தொடர்ச்சி அப்படியே வெஸ்டர்ன் காட் சைடில் வர்றது. இதெல்லாமே இது பெருமாள், அது சிவன், மற்ற எல்லாமே சிவன், ஒன்னே ஒன்று அம்மன், இது மட்டும் பெருமாள். இந்த திறக்கதில் இந்த மலை ஈஸியாக தாங்க இருக்குது, இது ஈஸி தாங்க. இதுக்கு மேலே போகும் பார்க்கணும், இதுக்குனால நானும் முதல் டைம் வர பார்க்கணும். பெரும் மேல்மூடி தாங்க செஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நடந்தோம் இல்லைங்களா மொத்தமாக. இது இது கொஞ்சம் கம்மியாக தாங்க, இது மொத்தமாக 16 கிலோமீட்டர் தான். போயிட்டு வந்துடலாம். இந்த ட்ரெக்கிங் குரூப்பில் நிறைய நண்பர்களை நம்ம மீட் பண்ண போகிறோம், அவங்க கூட ட்ராவல்லாம் பண்ண போகிறோம். அப்படி நான் மீட் பண்ண ஒரு நண்பர்னு வந்து அர்ஜுன் பிரதர். இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில், நம்ம கோயம்புத்தூரில் நிறையா பிளேஸ்க்கு நம்ம போகணுன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அது இல்லாமல் இவர் கூட இனிமேல் ட்ராவல் பண்ணுறோம் கண்டினியூவாக வந்து வீக் வீக்கெண்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சொல்கிறது யார் அறிவாங்க, கூப்பிட்டு போகிறவர் வந்து அவர் வேண்டாம், அவர் விட்டுருங்க, அவர் விட்டுருங்க, அவர் தான் போசாரி. இவர் இவர் சேனல் இவருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அங்கே பாரு, ஒரே மலை தான் இருக்குது, இந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்குது, இங்கே பாருங்க, இங்கேயும் தர்பை பில் இருக்குது. நம்ம இதோட வாசனையை இங்கேயும் பார்க்கலாமா? போகிற எல்லா மலையிலையும் இந்த தர்பை பில் இருக்குது. ஆ, செம்ம வாசனை அடிக்குது. இந்த மாதிரி நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாரு, அப்படியே செங்குத்தாக ஏறுது, ரொம்ப கடினமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவர் சச்சின்லாம் டான்ஸ் போடுறாரு. சச்சின், ஆஹா, இந்த ஸ்டைலா? திருவாரூர் ஸ்டைலு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அங்கே நிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அந்த மேக மூட்டங்களே எல்லாம் மறைஞ்சிருச்சு. இங்கே மலை உச்சிக்கு போகும்போது இங்கே பாருங்கள், வெள்ளிங்கிரி மாதிரியே ஏறுறாங்க. வா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மலை ஏறி இருக்கோம், ஏறி திருப்பி இறங்குறோம், இறங்கி இன்னொரு மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். கண்ணகி மலை பார்த்துருந்தீங்கன்னா அதுவும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் செக் போஸ்ட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு மலை இறங்குவீங்க, இறங்கி நெட்டு குத்தா ஏறினீங்கன்னா மலை வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பெருமாள் மலையும் இருக்குது, பெருமாள் முடியும் இருக்குது. எல்லா மக்கள் ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம அங்கே போய் ஒரு வாட்டர் பிரேக் எடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு ஒரேடியாக ஒரே ஸ்டெச்சு தான் ஏறுறது தான், போகலாம் வாங்க. புதாருக்குள்ளே ஏதோ பண்ணுறாங்க, இங்கே பாருங்க பச்சையாக இருக்குது யானை சாணி. ஸோ ஓய் மை காட், இங்கெல்லாம் யானை நடமாடும். இந்த மாதிரி எப்படி இருக்குது பிளேஸை பார்த்தீங்களா, யானை நடமாட ஒரு பிளேஸ், அப்படியே ஒரு வனப்பகுதியில் செம்மையான ஒரு பிளேஸில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் யானை, யானை சாணி எவ்வளோ இருக்குது, அங்கங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யானை நிறைய யானை இருக்குது போல், நிறைய தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த பெருமாள் மடி உச்சியில் வந்து ஒரு மலை இருக்குல்ல, பெரிய மலை, அதில் பாதி வந்து தர்ப்புள்ளால் உருவாகிருக்கு, பாதி மலை மர செடி, உங்கள் பாரு பெரிய பெரிய ஃபாரஸ்ட் அது மாதிரி இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் பார்க்குறேங்க பார்த்தீங்களா, அங்கே அந்த லாஸ்ட்டு அந்த பனிமூட்டம் இருக்குல்ல, அது கீழே ஒரு பாறை இருக்குது, ஒரு மலை இருக்குது. அந்த மலையை நோக்கி, அந்த மலையை ஏறி வந்து அங்கே அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. நான் பார்க்குறேங்களேன், அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே வேலை வந்தால் மலை, அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, பச்சை பசேன்னு தர்ப்புள்ளால் செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த மலைக்கு உச்சி மேலே தான் அந்த பெருமாள் முடி, பெருமாள் சாமி இருக்கார், அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க, பாருங்கள் எப்படி இருக்குது மேலே மேக மூட்டங்களா. அப்படியே இந்த ட்ரெக்கிங் நம்ம வெள்ளிங்கிரி போயிருக்கோம்ல, ஓ அதே மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளுங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. இது ஃபுல் வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். வா, நம்ம கடந்து இந்த பாதையை பாருங்கள், எவ்வளோ வேற லெவலாக தரமான வியூ பாயிண்ட். அப்படியே சுற்றி பார்க்குற மேகா மூட்டங்கள்லாம், நம்ம நடந்த அந்த பாதை எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த மலை வச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம்.
வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மேலே போயிட்டு. மேலாம் ரொம்ப ரேசார் வெள்ளிங்கிரி எப்படி போவாங்க கூட்டம், அதே மாதிரி புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை அவ்வளோ கூட்டம் அங்கே வந்துட்டுருக்கு. இந்த பெருமாள் முடியை பார்க்க மேலே எப்படி இருக்காரு அந்த பெருமாள் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஆவலோட காத்துட்டே இருக்கோம். அது இல்லாமல் ஒரு நல்ல ட்ரெக்கிங் பிளேஸ், இவர் பேர் ராம், அடிக்க வந்து உக்காந்துட்டே இருக்காரு. சச்சின் தான், எங்கே சச்சினே சாக போறியால? நம்ம கடந்த பாதை கூட நம்மளை கண்ணுங்கே தெரிய மாட்டிருக்கு. அங்கே பாருங்க அந்த லாஸ்ட்டில் இருந்தோம், அந்த லாஸ்ட்டில் இருந்து அப்படியே சுற்றி 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 இந்த மலையை வந்து ஒரு செங்குத்தான ஒரு பாதை, அந்த செங்குத்தான ஒரு பாதையில் ஏறி இதுக்கு மேலே பாரு அங்கே நிச்சிருக்காங்களா, மேலே பெருமாள் சாமி நிச்சிருக்காரு பாரு, அங்கே போய் பார்க்குறோம். நாமுத்துக்குமார் பாடிய பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாதை முடிந்த பின்னும் பயணம் முடிவதில்லை. அவர் சொன்ன அர்த்தம் பார்த்தீங்களா? நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மேகம் ஊட்டங்களை அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம ரசியாத அந்த உலகத்தை அப்படியே ரசித்துருங்க. பாருங்க அங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பேர் சொல்ல. வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படி ஏழாவது மலை ரொம்ப கடினமாக இருக்குமோ அதை விட இது கடினமான ஒரு மலையேற்றம். அது ரொம்ப நேரம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடலாம் வெள்ளிங்கிரி மலை. அதோட ரொம்ப நேரமாக ரொம்ப ஆபத்தான செங்குத்தாக ஏறுற ஒரு பாதை இந்த பெருமாள் முடியை கடைசி மலை, இதான் மலை உச்சி. இதை தாண்டினா நம்ம அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உங்கள் இயற்கையின் காதலன் டிராவல் விஜய், இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் லைஃப்பில். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இது மாதிரி இடத்துக்கெலாம் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு அந்த குரூப்புக்கு ரொம்ப நன்றி. அது இல்லாமல் நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு கிடைச்சாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பூச்சி ஒன்று இருக்குது இங்கே பாருங்க. இன்னும் கொஞ்சம் தரணும், ரெண்டு மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி இந்த பெருமாள் முடி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலேயே பார்த்துட்டு இருந்த இந்த பெருமாள் முடிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அந்த மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் அந்த பெருமாள் முடியோட கோயில் இருக்குது. அதை தான் நம்ம தரிசிக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு புதிய ஒரு நண்பர் நம்மளுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. இவரும் தருமரி தான், இவர் பெங்களூரில் வீடியோ போட்டிருக்க அப்படின்ட்டு இவர் எடுத்திருக்காருல, ஃபோன் வச்சுருக்காருல, இவரும் ஒரு யூடியூபர், நம்மளை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்காக அதை பார்த்துட்டு பெருமாள் முடியோட கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த பெருமாள் முடிக்கு இந்த கல் சந்து இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ரூபாய் காயின் காயினை தூக்கி போடுறாங்க. அது உள்ளே போய் விழுந்தால் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்ட்டு இங்கே பல பேரால் நம்பப்படுகிறாங்க. வெள்ளிங்கிரிக்கு எப்படியோ அந்த கருவறையில் வந்து சுயம்பாக இருக்கிற கருவறையை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அதே மாதிரி பெருமாள் முடியில் இங்கே இருக்கிற சாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்க தெரியுமா? இங்கே வந்து கருவறையில் வந்து லேடிஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் மீறி நிறையா பேர் ஏறினதால் வந்து கயிறு கட்டி மேலே யாருமே ஏறக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்ததில் தான் கடைசி, அதுக்கு பின்னாடி வர சன்னதி மக்களுக்கு வந்து உள்ளே வந்து கருவறி பக்கமே போகக்கூடாது, வெளியே கீழே இருந்தே பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்குறீங்களா இந்த கல், மிகப்பெரிய ஒரு கல், இது வந்து ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிடுவார்ல இலங்கைக்கு, அப்போ ராவணன் வந்து தங்கிய இடம்தான் இந்த பெருமாள் முடி. இந்த புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை பெருமாள் முடியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது என்னோடய மைக் மிஸ் ஆயிடுச்சு. ரோடு மைக் வந்து அதில் வந்து கோபுரம்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த மைக் மிஸ் ஆயிடுச்சு. அது எந்த ஒரு நண்பருக்கு கிடச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன். ஒன் ஹவருக்கு மேலே நான் வந்து ரொம்ப தேடி பார்த்தேன், நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் அது யாருக்கும் கிடைச்சிருக்கு, ரிட்டன் தரலை. யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா எனக்கு கொடுங்க, என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக நம்ம முடிச்சுட்டு கீழே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நீ கீழே நடந்து போயிட்டுருக்கும் போது நமக்கு மனசே இல்லை, அந்த ரோட் மைக் மிஸ் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு மனசே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ரோட் மைக்கு கிடச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கன்னா, நம்ம போகிற வழியில் தண்ணி வசதியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே. அப்படி போகும்போது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு சுனை, அந்த சுனையை வந்து
சுனையில் வந்து தண்ணி வரும், அந்த தண்ணி நம்ம குடிக்கிறோம். வில்லேஜில் வந்து ஃபில்டர் வாட்ரு, காவேரி தண்ணி அது மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்கும்போது, இது மாதிரி ட்ரெக்கிங் வரும்போது நாம் குடிக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் பாருங்கள், கருப்பு கலரில் ரொம்ப அழுக்கு படிஞ்சு, ஆனால் அந்த தண்ணியை குடிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். நல்ல மூலிகை முடி இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் இருக்கிற செடி வேர்லேருந்து வரும் இந்த தண்ணி. இந்த தண்ணியை தான் நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து ஊற்றி குடிக்கிறோம். அது குடிக்கிற இடத்த பாருங்கள், இது மாதிரி வாட்டர்லாம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, ஆனால் இது குடித்தா நல்லது. ஏன்னா உயிருக்கு உதவியாக இருக்கிற இந்த தண்ணி வந்து எப்பயும் கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த தூய்மையாக இருக்கிற தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறோம். நம்ம விஜய் ப்ரோ, விஜய் ராகவன் கோயம்புத்தூரில், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நம்ம கூட சேர்ந்துருக்காருல, விஜய் ராகவன் அவர் தான் நமக்கு தண்ணி பிடிச்சி தராரு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கீழே எப்படி இருக்குது, அழுக்காக இருக்குது, ஆனால் இந்த தண்ணி தான் நம்ம குடிச்சி ஆகணும் கீழே போகிற வரைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ரொம்ப கஷ்டப்படுறோம், யாருக்கிட்டையும் இங்கே தண்ணி வசதியே இருக்காது. அப்படி இந்த விஜய் ராகவன் வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் பிடிச்சி நம்மளுக்கு எட்டுனு வர, அவருக்கு ஒன்று நம்மளுக்கு ஒன்று, டீமுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது அப்படியே காற்று, செம்ம காற்று, ஜிலு ஜிலுன்னு அந்த பனி மூட்டத்தில் இருக்கிற பனி வந்து வேறு லெவலாக இருக்குது. இவர் வந்து புதிய நண்பர், நம்மளை பார்த்தோம். அப்படியே நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேல்முடி உச்சியிலிருந்து அப்படியே கீழே வரோம், இங்கேருந்து அப்படியே கீழே போகிறோம், அங்கே போயிட்டு கீழே போயிட்டு ஒருபடியாக வந்து நம்ம ட்ரெக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பெருமாள் முடி, பெருமாள் முடி வந்து சிறப்பாக வந்து நம்ம தரிசனம் பண்ண நம்மளுக்கே ஒரு வேலையை காட்டிட்டார் பெருமாள் சாமி. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படின்னு தெரியல. இறங்கும் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செங்குத்தாவே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் முடியோட ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லோரும் இப்போலாம் வந்துட்டு இருக்குங்க. இறங்கும் போது வந்து கொஞ்சம் செங்குத்தாவே இறங்குது பாறையில். நாம் கொஞ்சம் இந்த வருடத்தில் இன்னும் ரெண்டே நாட்கள் மட்டுமே இருக்குது, மிஸ் பண்ணாமல் இந்த மேல்முடி பெருமாள் முடிக்கெல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீதி நாட்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க இந்த வனத்துறை. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய் பாய், சி யூ.